राधे कृष्णा गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम रामा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। श्रीअस्पतियान भगवानुडैया परम अनुग्रहत्तिनाला इन्नैक्कु नम्ब एल्लारुक्कुम श्री सीता कल्याणम स्मरिक्कक्कूडिय भाग्यम कडैच्चिरुक्कु। कल्याणम அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். இந்த ராமாயணத்தை நமக்கா அனுகிரகம் பண்ணவர் வால்மீகி பகவான். அந்த வால்மீகி பகவான் முன்னாடி எப்படி இருந்தார்? அவர் பூர்வ கதையில ஒரு திருடனா இருந்தார். எப்படி? ரத்னாகரன் அப்படிங்கிற பேர்ல ஒரு திருடனா இருந்தார். காட்டுல வரவா எல்லாருக்கிட்டயும் குடு, உன்கிட்ட என்ன பணம் இருக்கோ குடு, என்ன மணிமாலை வச்சுருக்கியோ குடு அப்படின்னு பிடுங்கிட்டு திருடிட்டு இருந்தார். அப்ப என்ன ஆறுது? அந்த வழியா நாரதர் வராராம். எப்பையும் நாரதர் எந்த மணிமாலையும் போட்டுக்க மாட்டாராம், எந்த ரத்னமும் கையில வச்சுக்க மாட்டாராம். ஏன்னா அவர்கிட்ட நாராயண நாராயண அப்படின்னு நீங்காத செல்வம் இருக்கிறதுனால வேற எந்த செல்வமும் வச்சுக்க மாட்டாராம். ஆனா அப்ப வால்மீகி பகவான ராமாயணம் எழுதி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ரத்ன மணிமாலை போட்டுட்டு வரா. அந்த வழியா நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே அப்படின்னு நாராயண நாமத்தை பாடிட்டு வரார். அப்ப அந்த ரத்னாகரன் அந்த வழியா வந்து, சாமி உங்க கழுத்துல ஒரு மணிமாலை இருக்கே அதை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேக்குறார். அப்ப நாரதர் சொல்றார், என்னப்பா இது, இது என்னுடைய மாலை, இதை நான் எப்படி உனக்கு கொடுக்கறது அப்படின்னு கேக்குறார். அது உங்களுதோ என்னதோ சாமி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ரத்னமணி மாலை வேணும் அப்படின்னு கேக்குறார். அப்பா ரத்னாகரா, இது திருட்டுப்பா, இப்படி திருடினா இது பாபம் அப்படின்னு சொல்றார். பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் தானே, உயிரோட இருக்கும்போது நான் கடன் வாங்கியாவது நெய் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரப்பா. நீ இதெல்லாம் யாருக்காக திருடுற அப்படின்னு கேக்குற. நான் வேற யாருக்காக சாமி திருடணும்? எனக்கு, என்னோட மனைவிக்கு, என்னோட குழந்தைக்காக நான் திருடுறேன். சரி, இந்த திருடுறையே இதுல பாபம் வருதே, இந்த பாபத்துல அவ பாதி எடுத்துக்கணுமே, அவ பாதி எடுத்துப்பாளான்னு போய் கேட்டுன்னு வா அப்படின்னு உடனே, அது எப்படி சாமி, அவ பாதி முக்காவாசி பாவம் அவாதான் எடுத்துக்கணும், அவளுக்கு தானே நான் திருடி சம்பாதிச்சு கொண்டு போய் தரேன் அப்படின்னு உடனே, அவ எடுத்துக்கிறாளான்னு போய் கேட்டுன்னு வாப்பா அப்படின்னு சொல்றார். உடனே ரத்னாகரன், நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு என்ன சாமி நிச்சயம், என்னை இப்படி அனுப்பிட்டு நீங்க இந்த பக்கம் ஓடி போயிட மாட்டீங்களா அப்படின்னு உடனே, என்ன இந்த மரத்துல கட்டி போட்டுட்டு போ அப்படின்னு குருநாதர் சத்தியசந்தர் இல்லையா அந்த மரத்திலேயே நிக்கிறாராம். அப்ப இந்த ரத்னாகரன் நான் வாத்துக்கு குடுகுடுன்னு போறான். அவன் மனைவி கிட்ட போய் சொல்றான், அடியே இன்னைக்கு நான் காட்டுல ஒரு சாமிய பார்த்தேன், அந்த சாமி கழுத்துல அழகான ஒரு மாலை போட்டிருந்தது, அந்த மாலையை எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டேன், திருடினா பாவம், திருடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார்.
நான் அதுக்கு சொன்னேன், பாபமோ புண்ணியமோ எல்லாம் என்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் தான், அவளுக்கு தானே நான் சம்பாதிச்சு கொண்டு போய் மொத்தத்தையும் கொட்டுறேன் அப்படின்னு. நீ என்னோட பாப்பத்துல பாதி எடுத்துப்பே இல்லையா அப்படின்னு உடனே அவ சொல்றாளா, நல்ல கதையா இருக்கே, என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன சொன்னேன், என்ன நல்லபடியா வச்சுட்டு காப்பாத்துறேன், நீங்க தானே சொன்னேன், சம்பாதிக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அதனால ரத்னமணி மாலை எனக்கு, பாபம் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம். உடனே சரி, இவளுக்குதான் ஒரு ஈவ இறக்கவே இல்லாம போயிடுத்து, நம்ம போய் நம்ம குழந்தைகிட்ட கேட்கலாம்னு தன்னுடைய புள்ளிய கூப்பிட்டு கேக்குறான். ஏன்பா இந்த மாதிரி நான் உங்களுக்காக தானே திருடுறேன், இந்த திருட்டுல பாபம் வருமா, அந்த பாபத்தெல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துப்பியா, பாதி பாபம் நீ எடுத்துப்பியா அப்படின்னு. அப்பா நீ வந்து என்ன காப்பாத்தணுங்கிறது உன்னுடைய டியூட்டி, அதை நீ நேர்மையா செய்வியோ இல்ல திருடி சம்பாதிச்சுதான் கொண்டு வந்து தெரிவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னுடைய டியூட்டியில பண்ற பாபம் புண்ணியம் எல்லாம் உனக்குதான்ப்பா, உன்னுடைய சொத்து மட்டும்தான் எனக்கு, உன்னுடைய சொத்து பூரா எனக்கு, பாபம் எல்லாம் உனக்குதான் அப்படின்னு. உடனே இவனுக்கு எப்படி இருக்குன்னா, நான் போய் கஷ்டப்பட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவேனா, இவா எல்லாரும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோழியை மட்டும் எனக்கு கொடுப்பாளா அப்படின்னு அவனுக்கு தோன்றது. போய் தன்னுடைய ஊர் ஜனங்கள் எல்லாம் கேக்குறான், இந்த மாதிரி நான் திருடி சம்பாதிச்சு கொண்டு வந்து தரேன் இவாளுக்கு, ஆனா இவ பாப்பத்துல பாதி எடுத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. உடனே அதெல்லாம் பாப்பத்துல எல்லாம் அப்படி பாதி எல்லாம் ஷேர் எல்லாம் போட்டுக்க முடியாதுப்பா, பாப்பம் என்ன ஏதாவது வாங்கி சாப்பிடுற பொருளா ஈக்குவலா ஷேர் பண்ணி பண்றதுக்கு, பாப்பத்துல எல்லாம் அப்படி ஷேர் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு. உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுல வந்து ஒரு பயம் வந்துடுது, இப்படி நம்ம இவாளுக்கெல்லாம் கொடுத்து நம்ம பாப்பத்தை வாங்கிட்டு இருக்கோமா இத்தனை ஜென்மாவா அப்படின்னு. இவன் உடனே குடுக்குடுன்னு போய் நாரதருடைய சரணத்தை புடிச்சுன்னு கதறான், சாமி நீங்க சொன்னதுதான் சத்தியம், நான் போய் எங்க ஊர் ஜனங்களை கேட்டேன், என் மனைவிய கேட்டேன், என் குழந்தைய கேட்டேன், ஒருத்தர்னா ஒருத்தர் என்னுடைய பாப்பத்தை எடுத்துக்க மாட்டேன்ட்டா சாமி, ஆனா நீங்கதான் எனக்கு நல்ல வழி காட்டினேன், இப்ப இந்த பாப்பம் எல்லாம் எனக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பவ்யமா கேக்குறாராம். அப்ப அவர் வந்து சொல்றாரு, அப்பா ரத்னாக்கரா கவலைப்படாத, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கு அப்படின்னு அவனை உட்காந்து வச்சுட்டு, நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு இருப்பா, உன்னுடைய பாப்பம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். அப்படியா சாமி, சொல்லுங்க சாமி சொல்லுங்க, நான் சொல்றேன் சாமி அப்படின்னு சொல்றானாம். அப்ப இவர் சொல்றார், ராம 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 அப்படின்னு சொல்றாராம். அப்ப அவனுக்கு வேடன் இல்லையா, ஒரு திருடன் இல்லையா, அவனுக்கு நாக்குல வரமாட்டேங்கிறது, லாம 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 அப்படிங்கிறானாம். அதனாலதான் தமிழ் எழுத்துக்கள்ல இராமன் இராவணன் அரங்கம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா, அதனால அவர் யோசிச்சார், இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, மரா 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 அப்படின்னு. உடனே மராம அப்படின்னா ராமன் வந்துடுறது இல்லையா, அப்படி நம்ம நாமா சொன்னாலும் போதுமா, பகவான் அதை ஏத்துப்பார். அப்ப இந்த வேடனும் மரா 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 மரான்னு எத்தனையோ யுகங்களா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவனுடைய மேல ஒரு புத்து வந்துடுத்தான். சமஸ்கிருதத்துல வல்மீகம் அப்படின்னா புத்து, கரையான் புத்து அப்படின்னு அர்த்தம். பிரம்மா வந்து இவனுடைய பக்திய பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தை இவன் மேல தெளிச்சு, நீ வல்மீகத்திலேருந்து வந்ததுனால உனக்கு வால்மீகி அப்படின்னு பேருப்பா அப்படின்னு சொல்லி இவருக்கு நாமகரணம் பண்ணி வைக்கிறா. அப்ப இந்த வால்மீகி ராமஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த லோகத்துல ரொம்ப நல்லவா மனுஷியாலாமும் இருக்காளான்னு அவருக்கு சந்தேகம் வரும்போது, எப்பயுமே நம்ம மனசுல என்ன குழப்பம்னாலும் என்ன சந்தேகம்னாலும் உடனே குருநாதர் தான் வருவார் இல்லையா, வால்மீகியோட குருவான நாரதர் அந்த பக்கமா வராராம். என்னப்பா வால்மீகி சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். சுவாமி எனக்கு மனசுல ஒரு சந்தேகம் அப்படின்னு. உடனே கேளுப்பா அப்படிங்கிறார். அப்ப அவர் கேட்கிறாராம், சாரித்ரேண ச கோயுக்தஹ சர்வபூதேஷு போஹிதஹ வித்வான் கஹ கஹ சமர்த்தஶ்ச கஶ்சைக ப்ரியதர்ஷனஹ ஆத்மவான் கோஜித க்ரோதஹ த்யுதிமான் கோ அனசூயகஹ கஶ்ய பிப்யதி தேவாஶ்ச ஜாதரோஷ்ய சம்யோகே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாராம்.
இதுதான் சம்சய பிராமணத்திலேயே முதல் ஸ்லோகமா. ஓன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். சாமி இந்த லோகத்துல இப்ப இருக்கணும், இப்ப இருந்தா. போன வருஷம் இருந்தார், இல்ல 1000 வருஷம் முன்னாடி இருந்தார், இல்ல 10000 வருஷம் கழிச்சு வருவார் அப்படின்னு இருக்க கூடாது. ஓன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த லோகத்துல இப்ப இருக்கணும், எப்படி இருக்கணும், குணவான் கஷ்ட வீரியவான், நல்ல குணவானா இருக்கணும். குணம் இருந்துட்டு தொடனடிங்கியா இருக்க கூடாது. குணவான் கஷ்ட வீரியவான், வீரியவானா இருக்கணும். தர்மஜ்ஞஷ்ச கிருதஜ்ஞஷ்ச, தர்மத்துல இருக்கணும். கிருதஜ்ஞஷ்ச அப்படின்னா நன்றி உள்ளவனா இருக்கணும். தர்மஜ்ஞஷ்ச கிருதஜ்ஞஷ்ச சத்திய வாக்கியோ, சத்தியம் மட்டுமே பேசணும், மறந்தும் கனவுல கூட போய் பேசக்கூடாது. சத்திய வாக்கியோ திருடவிரத, நேற்றுக்கு ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு வேற மாத்த கூடாது. திருடமா ஒண்ணுத்துல ஒரு விஷயத்துல இருக்கணும். ஒரு எறும்ப பார்த்தா கூட சீப்போ அப்படின்னு தட்டி விட கூடாது. சர்வபூதத்துக்கும் ஹிதம் பண்ணணும். வித்வான் கஹா, நல்ல படிச்சவனா இருக்கணும். கசமர்த்த, படிப்பு மட்டும் இருந்தா போதாது, அதை யூஸ் பண்றதுக்காக சாமர்த்தியம் வேணும். கஷ்டைக பிரியதர்ஷனா, அவரை பார்த்தாலே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கணும். எல்லா குணங்களும் இருக்கு, ரொம்ப நல்ல குணவான், தர்மத்துல இருக்கார், சத்தியத்துல இருக்காருனாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் இல்லையா. அதனால பிரியதர்ஷனா அப்படின்னு சொல்றா. ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா, ஆத்மவானா இருக்கணும். ஜிதக்ரோதம், தன்னுடைய கோபத்தை அடக்கினவரா இருக்கணும். துதிமான் கோவனசூயகா, யாரையும் பார்த்து பொறாமையே படக்கூடாது. கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சம்யூகே, அவர் புருவத்தை அசைச்சா தேவாதி தேவர்களும் பயப்படணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த லோகத்துல இருக்காரா, அவர் யாரு அப்படின்னு கேட்டோடனே நாரதர் ராமாயணத்தை உபதேசம் பண்றார். நாரதருடைய கிருபையாலேயே வால்மீகி பகவானுக்கு ஞான திருஷ்டியில ராமாயணம் தெரியறது, அந்த ராமாயணத்தை எழுதுற. அப்ப இந்த வால்மீகியை தான் நம்ம பிராஜித சமஹம் பிரணமாமி, பிராஜித சமஹம் பிரணமாமி அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா. அப்ப அயோத்தியில தசரதர், தசரதர் அப்படிங்கிற ஒரு மகாராஜா இருந்தார். அவர் 60000 வருஷம் ஆண்டிருக்கார், ஆனா அவருக்கு புத்திர பாக்கியமே இல்ல. அப்ப அவரும் இங்க போய் பரிகாரம் பண்றார், அங்க போய் பரிகாரம் பண்றார், புத்திர பாக்கியமே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது வசிஷ்டர் கிட்ட சொல்றார், எப்பயுமே நமக்கு என்ன குறைனாலும் நம்ம குருநாதர் கிட்ட போய் அதை சமர்ப்பணம் பண்ணோம்னா குருநாதர் அதை நிவிருத்தி பண்ணுவார் இல்லையா. குருநாதரான வசிஷ்டர் கிட்ட போய், குருநாதா அந்த மாதிரி 60000 வருஷம் ஆண்டுட்டேன்னா இதுக்கு மேல எனக்கு ஒரு புத்திர பாக்கியமே இல்லையே, இந்த ராஜ்யத்தை யாரு பாத்துப்பா இதுக்கப்புறம் அப்படின்னு லோக க்ஷேமத்துக்காக ஒரு குழந்தைய வேண்டார். அப்ப அவர் சொல்றாருப்பா கவலைப்படாத, அங்க தேசத்துல ரிஷ்யசிருங்கர்னு உனக்கு தெரிஞ்சவர் தானேப்பா, அந்த ரிஷ்யசிருங்கரை கூப்பிட்டு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படின்னு ரிஷ்யசிருங்கரை கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு முதல்ல அஸ்வமேத யாகம் பண்ணி அதுக்கப்புறம் புத்திர காமேஷ்டி யாகம் பண்றா. அந்த புத்திர காமேஷ்டி யாகத்துல ஒரு யஜ்ஞ புருஷன் மேல வராராம், தங்க கிண்ணத்துல பாயசத்தை வச்சுட்டு அதை கொண்டு வந்து தசரதர் கையில கொடுத்துடுறார். தசரதர் அதுல முதல் பாதிய கௌசல்யக்கு கொடுக்கிறார், ரெண்டாவது பாதியில பாதிய கைகேயிக்கு கொடுக்கிறார், மிச்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு வாத்தியா சுமித்ரா சாப்பிடுறதுனால மொத்தம் 4 குழந்தைகள் அயோத்தியில பிறக்கிறாராம். அதுல ராமன் எப்படி அவதாரம் பண்றார், ராமன அவதார ராமன அவதார ஈ ஜகதொழு அமித தயாசாரா, மார சுந்தர ராமன அவதார இப்படி பகவான் அவதாரம் பண்றார். பகவான் லோகத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்றவர்,
லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணும்படி பகவான் அவதாரம் பண்றார். பகவான் அவதாரம் பண்ணி நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வரார். குழந்தையா இருக்கும் போதே ராமர் நல்ல ஞானத்தோட இருக்காராம். பகவான் கேட்கணுமா என்ன, நல்லா நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வரும்போது நம்ம ராமருக்கு கல்யாணோச்சிதமான வயசு வந்துருது. அப்ப தசரதர் போய் திருப்பி குருநாதரான வசிஷ்டர்கிட்டயே சொல்றார், நம்ம ராமனுக்கு கல்யாணோச்சிதமான வயசு வந்துருது, அவனுக்கு தக்க வரன் பார்க்கணும் அப்படின்னு உடனே அவர் சொல்றார், அதுக்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னு உடனே, எப்பயுமே நம்ம மனசுல ஏதாவது நினைச்சுட்டோம்னா குருநாதர் நம்மள தேடிட்டு வருவாராம். அப்ப விஸ்வாமித்ரர் தசரதரை தேடிட்டு வராராம். விஸ்வாமித்ரர் வந்த உடனே, நான் ராஜாவாக்கம் அப்படின்னு உட்காந்துக்கல, எப்பயுமே சாதுக்கள் இல்ல பகவானே சரி எல்லாரையும் மதிப்பா, அதனால விஸ்வாமித்ரரை கூப்பிட்டு, அதுவும் விஸ்வாமித்ரர் யாரு, ராஜ ரிஷியா இருந்து பிரம்ம ரிஷியா மாறினவர் இல்லையா, அவரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்றார் தசரதர். அவரை உட்காத்தி வச்சு கேக்குறார், சுவாமி நீங்க வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு புத்திர பாக்கியமே இல்ல, அவளுக்கு திடீர்னு ஒரு புத்திரன் பிறந்தா எப்படி இருக்குமோ அப்படி நீங்க வந்தேன், ரொம்ப நாளா லோகத்துல ஒரே பஞ்சம், நாட்டுல ஒரே பஞ்சம், தண்ணி கூட கிடைக்கல, அவளுக்கு அப்படி மழை பொழிஞ்சு அப்படி தண்ணி கரபுரண்டு ஓடிதுன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி நீங்க ஒரு மழையா வந்தேன், எப்படி எல்லாரும் அமிர்தம் வேணும்னு ஆசைப்படுறாலும் நீங்க அந்த மாதிரி அமிர்தம் மாதிரி எங்களுக்கு வந்திருக்கேன், குருநாதா உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நாங்க உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு உடனே விஸ்வாமித்ரர் இந்த ஒரு சத்தியமான வார்த்தைக்காக தான், ஏன்னா திரேதா யுகத்துல இருந்த எல்லாருக்குமே ரொம்ப சத்தியத்துல அவளுக்கு ரொம்ப திருட நம்பிக்கை, அதனால இவர் சொல்றார், நீங்க என்ன சொல்றேனோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு உடனே அவருடைய சொல்றாரப்பா தசரதா, நான் வந்து ஒரு யாகம் பண்றேன், அந்த யாகத்துல சுபாகு மாரீச்சன் போன்றவெல்லாம் வந்து மாம்சத்தை கொட்டிட்டு போயிடுறா, அதனால நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல வரும்போதே தசரதர் சொல்றாரா, சுவாமி அவ்வளவுதானே சுவாமி, நானே வரேன், நான் வந்து யுத்தம் பண்ணி உங்களுக்கு அந்த யாகத்தை காப்பாத்தி தரேன்னு உடனே, உனக்கு 60,000 வயசு ஆயிடுதுப்பா, நீ எல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிறாராம், என்னுடைய படையை அனுப்பி வைக்கிறேன், நான் அயோத்தியை படை கேட்கணுமா என்ன, அவ்வளோ பெரிய படை, என்னுடைய படையே அனுப்பி தரேன்னு உடனே, படையெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு உடனே, சுவாமி அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு உடனே, ராமனை தருவாயா அப்படின்னு கேட்கிறார், ராமனை குடு அப்படின்னு கேட்ட உடனே தசரதர் மயக்கம் போட்டே கீழே விழுந்துட்டாராம், என்னுடைய ராஜ்யத்தை கேளுங்க கொடுத்துடுறேன், உயிரை கேட்டா கூட கொடுத்துடுறேன், ராமரை மட்டும் கேட்காதீங்கோ, ராமைய உயிருக்கும் மேலாவனாச்சே அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார், ராமர் இப்படி கேக்குறாருன்னு. அப்ப ராமர் கிடுகிட்டுன்னு அங்கேருந்து வந்து சொல்றாரப்பா, குருநாதர் என்ன கைக்கரியத்துக்காக தானப்பா கூப்பிடுறார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். உடனே வசிஷ்டர் சொல்றாரப்பா, விஸ்வாமித்ரர் ஒரு காரணம் இல்லாம எந்த வேலையும் பண்ண மாட்டார், அவர் ராமரை கூப்பிடுறாருன்னா ராமனுக்கு ஏதோ மங்களம் பண்றதுக்காக அவளை பிரத்யேகமா கூப்பிடுறாருப்ப, நீ ராமனை அனுப்பி வை அப்படின்னு உடனே குருநாதர் சொன்னா அதுக்கு மறு பேச்சு பேச மாட்டா இல்லையா, ராமனை தருவாய்னு உடனே ராமனை கொடுத்துட்டார். ராமர் கிளம்பின உடனே பின்னாடி லக்ஷ்மணாழ்வார் சொல்றார், அண்ணாக்கு துணைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உடனே சுமித்ர சொல்றாளாம், முதல்ல அந்த வேலையை செய், எப்ப பாருங்க உட்காந்துட்டு என்ன பண்றது, சுமித்ர பெத்த ரெண்டு குழந்தைகளையும் எப்படி பெற்றிருக்கா, ஒன்னுத்த பகவான் கைங்கரியத்துக்கு கொடுத்துட்டா, இன்னொருத்தர பாகவத கைங்கரியத்துக்கு, சத்ருக்னா பரதனுக்கு கைங்கரியம் பண்ண அனுப்பினா இல்லையா, அப்படி ரெண்டு குழந்தைகளை பெற்று ஒன்ன பாகவத கைங்கரியத்துக்கும் இன்னொருத்த பகவான் கைங்கரியத்துக்கும் அனுப்புறா. அப்ப ராமர் பின்னாடி போறார், ராமர் பின்னாடி லக்ஷ்மணர் போறார். இப்ப விஸ்வாமித்ரர் ராமர் லக்ஷ்மணர் இவ மூணு பேரை பார்க்க எப்படி இருக்குன்னா, சிவபெருமான் முன்னாடி நடந்து போக சிவபெருமானுக்கு பின்னாடி கணேசனும் முருகனும் நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி தேஜஸோட ஜொலிக்கிறாளா மூணு பேரும், மூணு பேரும் நடந்து வரா. அப்ப தாட்டகைய வதம் பண்றார், இன்னைக்கு நம்ம பாடுறோம் இல்லையா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா அப்படின்னு நம்ம சுப்பிரபாதம் பாடுறோம் இல்லையா, அந்த சுப்பிரபாதத்தை முதல்ல பாடினவரே விஸ்வாமித்ரர் தானாம், ஏன்னா குழந்தைகள் தூங்கும் போது குழந்தைகளை எழுப்புறதுக்கு நல்லா ராஜாத்தியா வளர்ந்த குழந்தைகள் அவ வந்து
இங்க தரையில படுத்துக்கிறா அவளை எழுப்பணும் இல்லையா, அவளை சுப்பிரபாதம் பாடி அப்படி எழுப்புறாராம் விஸ்வாமித்ரர். எழுப்பி அவ இப்படி நடந்துட்டு வரும்போது ராமர் தாட்டக்கைய வதம் பண்றார். காமாசிரமம் சித்தாசிரமம்லாம் வந்து அப்ப யாகத்தை 7 நாள் அப்படி கட்டி காப்பாத்துறாராம் ராமர். கண்ணுல எப்படி நம்ம இமைய நம்மளோட கண்ணை இமை காக்குறதோ அந்த மாதிரி அப்படி காப்பாத்துறார். சுபாகுவா வதம் பண்ணிடுறார் ஆக்ஞாஸ்திரம் போட்டு. மாரீச்சன் மேல மோகனாஸ்திரம் போடுறாராம், அவளை வதம் பண்ணல. ஏன் மாரீச்சனை வதம் பண்ணலன்னா பின்னாடி சீத்தைய கவர்ந்துட்டு போறதுக்கு மாரீச்சன் தானே மானா வரணும். அதனால அவனை வதம் பண்ணல, அவனை மோகனாஸ்திரம் போட்டு தட்டி கடல்ல வீசி எரிஞ்சுடுறார். அதுலயே அவனுக்கு தெரிஞ்சிடுறது ராமர் பகவான்னு. அப்ப இவர் இப்படி அந்த யாகத்தை காப்பாத்தி அப்படி யாகத்தை முடிச்சு கொடுத்தாராம் ராமர். அப்ப இவாளுக்கு சந்திர வம்சத்திலேருந்து ஒரு ஓலவர் தான். சந்திர வம்சத்துல ஜனக மகாராஜா ஆண்டுன்னு இருக்கார். அப்ப அவர் சொல்றார், விஸ்வாமித்ரரே, இந்த மாதிரி நான் என்னுடைய பொண்ணு சீதைக்கு ஸ்வயம்வரம் வச்சிருக்கேன், அதனால நீங்க வந்து எப்படியாவது கலந்துக்கணும், அதுல குருநாதரா நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஓலையில எழுதினோடனே அவர் சொல்றாரு ராமரை பார்த்து, ராமா நம்ம மித்திரைக்கு போயிட்டு அயோத்தி போலாமா அப்படின்னு கேட்டோடனே குருநாதர் பேச்சுக்கு பகவானே மறு பேச்சு பேச மாட்டாராம். போயிட்டு வரலாம் குருநாதா அப்படின்னு உடனே விஸ்வாமித்ரர் அங்கேருந்து அவர் ஆசிரமத்தில இருந்து கிளம்பும் போது அங்க இருக்கிற மிருக பட்சிகள் எல்லாம் அழறதான். அவருக்கு ஏன் விஸ்வாமித்ரன்னு பேரு, விஸ்வத்துக்கே அவர் மித்ரனாம், யாரையும் சீப்போ அப்படின்னு விரட்ட மாட்டாராம். உலகத்துல இருக்கிற பசு பட்சி அத்தனைக்கிட்டையும் அப்படி பிரேமைய வழிஞ்சு கொட்டுவாராம், அதனால அவருக்கு விஸ்வாமித்ரர் அப்படின்னு பேராம். அவர் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த மிருக பட்சிகள் எல்லாம் அழறத பாக்குறார். அவர் சொல்றார், நீங்க யாரும் கவலைப்படாதீங்கோ, நான் எங்கேயும் போல, மித்திலைக்கு போயிட்டு டோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்ப அங்கேருந்து அவ மித்திலைக்கு கிளம்புறா. கிளம்பும் போது கங்கக்கடைய கறக்குறாராம். கங்கை நதியை கறக்கும் போது குழந்தைகள் தான், எப்பயும் பெரியவாளை விட குழந்தைகள் தான் ரொம்ப ஸ்ரத்தையா கதை கேட்பா இல்லையா, அதனால என்ன பண்றார், கதை சொல்லிட்டே வராராம் ராமனுக்கும் லக்ஷ்மணருக்கும். அவளுக்கு கங்கையினுடைய கதையை சொல்றார், குமார சம்பவம் சொல்றார், லக்ஷ்மியினுடைய ஸ்வயம்வரத்தை சொல்றார். இப்படி கதை சொல்லி அழிச்சுட்டே வரும்போது அவ ஒரு ஆசிரமத்தை தாண்டி போறாளாம். அந்த ஆசிரமம் ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஆசிரமம் மாதிரி இருக்கு, ஆனா அங்கேயும் ஜிலு ஜிலுன்னு காத்து அடிக்கிறது. அப்ப ராமர் பார்த்து கேக்குறா, சுவாமி இந்த ஆசிரமம் ஏன் இப்படி இருக்கு, இது ஏதோ ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம் போல தெரியறது அப்படின்னு. ஆமாப்பா, இது ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமே தான். இது யாருடைய ஆசிரமம், கௌதமர் அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம். இங்க அவருடைய மனைவி அக்கல்யகை கல்லா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ராமர் கேக்குறா, ஏன் அப்படி இருக்கா, ரிஷி பத்னி ஏன் அப்படி ஒரு கல்லா இருக்கா அப்படின்னு உடனே அவளுடைய சரித்திரத்தை சொல்றாராம். அப்பா இந்த மாதிரி அகலிகை ரொம்ப அழகா இருப்பாப்பா, இந்த கௌதமர் ஒரு நாள் ஸ்நானம் பண்ண போன வேலையில அப்ப இந்திரன் கௌதமரை போல வேஷம் போட்டுன்னு வந்து சாப்பிட்டுட்டு போறான். அப்ப சாப்பிட்டுட்டு போகும்போது கௌதமர் அங்க வந்தார்ப்பா. எப்படி வந்தார், தீர்த்தோதக பரிக்ளின்னம் மணலம் இவதீபியமானம் பஸ்மோதூலித சர்வாங்கம். எப்படி சொல்றார், தீர்த்தோதக பரிக்ளின்னம் அனலம் இவ தீபியமானம் தேஜஸ்ல ஜொலிச்சுட்டு வரார். பஸ்மோதூலித சர்வாங்கம் விபூதி பட்ட போட்டு இருக்கார். உமாபத்தினிவ பரமேஸ்வரனை போல இருக்கார். சிவபக்தம் நல்ல சிவபக்தனா இருக்கார். மகாத்மானம் மகாத்மா சர்வ தத்வார்த்த வேதினம் முனிபுங்கவம். முனிபுங்கவரான அந்த கௌதமர் வந்தோடனே அப்ப அகலிகை பாக்குறா. அப்ப இங்க நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோடனே கௌதமர் அப்படி பார்த்தோடனே இந்திரன் இந்திரனா மாறிடுறானாம். இந்திரனையும் சபிக்கிறார். அப்ப தன்னுடைய மனைவியான அகலிகை சரணத்தை புடிச்சுட்டு கதர்றா, சுவாமி தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு உடனே, அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஒரு கல்லாப்போ, ஆனா உன்னை ராமரே வந்து பகவான் தன்னுடைய சரணத்தினால உன்னை பவித்திரமாக்குவார் அப்படின்னு அந்த கதைய சொல்லிட்டே வரும்போது ராமனுடைய சரணம் ஒரு கல்லுல படுறதாம். அந்த கல்லுல இருந்து அகல்யாம அழகா வெளியில வராலாம். வெளியில வந்து ராமரை பாடுறா, ராம பாஹி மேக ஷியாம பாஹி குண, ராம பாஹி மேக ஷியாம பாஹி குண,
पाही मेघ श्याम पाही गुण दाम पाही ओ रामा அப்படின்னு பாடி நமஸ்காரம் பண்றாளாம். அப்ப கௌதமர் அங்கேருந்து வந்து சொல்றாராம், எக்ஸ்கியூஸ் மீ ராமா, எம் அகல்யாஸ் ஹஸ்பண்ட் ராமா அப்படின்னு சொல்றாராம். உண்மையிலேயே அவர் வரும்போது என்ன சொல்லணும், ஐ எம் ரிஷி கௌதமர் அப்படின்னு தானே சொல்லணும், ஆனா ஐ எம் அகல்யாஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாராம். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ராமருடைய சரணம், பகவானுடைய சரணம் ஒருத்தர் மேல பட்டுதுன்னா அவ அவ்வளோ பவித்திரமாயிடுவா இல்லையா, அந்த மாதிரி அவ பவித்திரமானவ, அதனால அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றார். நான் இந்த மாதிரி அகல்யாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றார். அவ அன்னைக்கு ஒரு நாள் அங்க பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு மறுநாள் காத்தால மிதிலைக்கு கிளம்புறா. மிதிலையில தோரணங்கள் எல்லாம் கட்டிருக்கா. அந்த தோரணம் எல்லாம் ராமரை ஸ்வாகதம் பண்றதாம். ஸ்வாகதம் 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 கிருஷ்ணா அப்படின்னு எப்படி நம்ம கிருஷ்ணரை ஸ்வாகதம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ராமரை ஸ்வாகதம் பண்றதாம். அப்ப விஸ்வாமித்ரர் வந்திருக்கார் அப்படின்னு உடனே அங்கேருந்து கிடுகிடு கிடுகிடு ஜனக்கர் ஓடி வந்து பாத பூஜை பண்றாராம். விஸ்வாமித்ரரை பார்த்ததுலயே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க ரெண்டு பேர் நிக்கிறத பாக்குறாராம். அவளை பார்த்து கேக்குறார், இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜ சிம்ஹகதி வீரோ ஷார்தூல விஷபோபமோ பத்மபத்ர விசாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினா இவ ரூபேண சமுபஸ்தித யவ்வனௌ புண்டரீக விசாலாக்ஷௌ வராயுத தராஹுபௌ காகபக்ஷ தரௌ சூரௌ குமாரைவ பாவகி ரூபௌதார்ய குணே பூசாம் திருஷ்டி சித்தாபஹாரிணௌ இமௌ குமாரௌ பத்ரம் தே. இவா ரெண்டு பேரும் யாரு சுவாமி, உங்களுக்கு பரம மங்களம் உண்டாகட்டும், இவ்வளவு அழகான அம்பிகளை நம்பாத்துக்கு அழிச்சுட்டு வந்தேனே, வேற யாராவது பக்கத்து மாத்து மாமா கழிச்சுன்னு போயிருந்தேன்னா அவ அவளோட பொண்ணை கல்யாணமே பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, இவ்வளவு அழகான அம்பிகளை நம்பாத்துக்கு அழிச்சுட்டு வந்தேலே உங்களுக்கு பத்ரம் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜ சிம்ஹகதி வீரௌ கஜகதி சிம்ஹகதி எல்லா கதியும் சொல்றார். இப்படி யானைய போல நடந்து வராளே, ஒரு சிங்கத்தை போல நடந்து வராளே. ஷார்தூல விஷபோபமோ பத்மபத்ர விசாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரௌ பத்மபத்ர விசாலாக்ஷௌ அவளோட கண்ணு ரெண்டும் தாமரையை போல அப்படி நீண்டு இருக்கே, அவ இடுப்புல வச்சிருந்துருக்கிற அந்த கத்தி அப்படி கனகச்சிதமா இருக்கே. கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினா இவ ரூபேண சமுபஸ்தித யவ்வனௌ பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காளே சுவாமி. புண்டரீக விசாலாக்ஷௌ வராயுதராபுபௌ காகபக்ஷ தரௌ சூரௌ குமாரைவ பாவகி. திருப்பி திருப்பி தாமரை கண்ணு தாமரை கண்ணுன்னு சொல்றாராம். எப்பயும் ராமரை பார்த்தா எல்லாரும் எப்படி இருப்பா, தோள் கண்டார் தோளே கண்டார். ராமருடைய தோளை பார்த்தா அவ தோளையேதான் பார்த்துட்டு இருப்பாராம், வேற எதையும் பார்க்கவே தோணாதாம், அவ்வளோ அழகா இருப்பாராம். இவா எங்களுடைய மனசை அப்படி அபகரணம் பண்றாளே சுவாமி, யாரு இவா அப்படின்னு உடனே, இவா யாருன்னா தசரத மகாராஜாவினுடைய புத்திரர்கள் ராமன் லக்ஷ்மணன். நீங்க சிவதனுஷ் இங்க வச்சிருக்கேன் இல்லையா, அந்த சிவதனுஷ பாக்குறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அடுத்த நாள் காலத்தால அந்த சிவதனுஷ காட்டுறாராம். காட்டி சொல்றார் விஸ்வாமித்ரர், ராமா இந்த வில்ல பாரு அப்படிங்கிறாராம். எப்படி சொல்ற, ராமா இந்த வில்ல ஒரு கை பாரு அப்படிங்கிறாராம். அப்ப ராமருக்கு அந்த பாவ புரியறதான். அப்ப அவர் வந்து அந்த வில்ல அப்படி எப்படி ஒரு யானை கரும்பு எடுக்குமோ அந்த மாதிரி அந்த வில்ல எடுத்து அதை நானேத்தி அந்த வில்ல முறிக்கிறாராம். மீத்திலே தன்னில் வில் முறித்த வீரரகுராமா வீரரகுராமா வேதியருடன் கூடி வேதியருடன் கூடி வீற்றிருந்தால் சீதா லாலி அப்படி மிதிரையில வில்ல முறிக்கிறாராம் அவர். அப்ப ஜனக்கருக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா, ஜனகானாம் குலே கீர்த்தி மாகரிஷ்யதி மே சுதா
சீதா பர்த்தரமா சாத்தியே ராமம் தசரதாத்மஜம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றார், என்னுடைய பெண்ணான சீத்தையை ராமனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அயோத்தியிலேருந்து தசரதர் கிளம்பி வரார், தசரதர் கௌசல்யா சுமித்ரை கைகை எல்லாரும் கிளம்பி வரா, கூட பரத சத்ருக்னாயும் அழைச்சிட்டு வரா. அப்ப இவா எல்லாரையும் பார்த்த உடனே ஜனகருடைய இரண்டாவது பொண்ணான ஊர்மியிலேய லக்ஷ்மணனுக்கும் அவருடைய தம்பியான குஜத்விஜனின் மகள்களான மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருத கீர்த்திய சத்ருக்னனுக்கும் கொடுக்கறதா பேசுறா. அவா எல்லாருக்கும் ஒரே முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடக்கிறது. இன்னைக்கும் நம்ம என்ன பாணி கிரகண மந்திரத்தை சொல்றோமோ அதை சொல்லிதான் ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். இயம் சீதா மம சுதா சஹ தர்ம சரீதவ பிரதீட்ச செய்னா பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. இயம் சீதா இவ சீத மம சுதா என்னுடைய பெண் சஹ தர்ம சரீதவ உன்னுடைய தர்மத்துக்கு துணையா இருப்பா. பிரதீட்ச செய்னா பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா உன்னுடைய கையை நீட்டு பாராமா, சீதையினுடைய கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு பாணி கிரகண மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாராம், பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா தவ. இவ பதிவிரத மகாபதிவிரத சாட்சாத் மகாலட்சுமி உன்னுடைய நிழல் மாதிரி தொடர்ந்து வருவா அப்படின்னு சொல்றார். இந்ததா தியாகராஜர் திருவையாறுலேருந்து பார்த்து பாடுறார், சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. அவளுக்கு ஊஞ்சல் வைபவம் பண்றாராம். லாலி குணசாலி பன மாலி சுஹ்ருதயன லாலி மிருது தர ஹம்ச தூளி கஷயன லாலி லாலி குணசாலி பனமாலி சுஹ்ருதயன லாலி மிருது தர ஹம்ச தூளி க வசிஷ்டர் சதானந்தர் தசரதர் விஸ்வாமித்ரர் ஜனகர் போன்ற மகாத்மாக்கள் கூடியிருக்கும் சபையில ஸ்ரீராமர் சீதாதேவிய திருக்கல்யாணம் பண்ணிட்டார். இந்த திருக்கல்யாண உற்சவத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ சொல்றாளோ அவ எல்லாருக்கும் திவ்ய தம்பதியான பகவானுடைய சரணத்திலையும் மகாலட்சுமி தாயாருடைய சரணத்திலையும் அசஞ்சலமான பக்தி ஏற்படும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். வீரதீர சூர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.